ரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதிநாசஹேதவே திரைமயாய திரிபுணாத்மனே நம ஸோ போன கிளாஸை நம்ம வந்து அந்த சக சககம்பீரதாம் ஆஜகாம ஹிருதயம் அதோடு நிறுத்தினோம் இப்போ இதில் வந்து ராஜ்ய சந்திராபீடம் பிரதி ராஜபவன ஆகமன ஆதேஷாக ஸோ ராஜாவான தாராபீடன் வந்து சந்திராபீடனை அந்த வித்யாமந்திரத்துலேருந்து ஆஷின் வரத்துக்கு ஆணை கொடுக்குறார்

ஸோ வந்து தாராபீடன் சந்திராபீடன் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு அவன் வந்து பல விதமான விஷயங்களில் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்காங்கிறத போன கிளாஸில் பார்த்தோம் அப்படிப்பட்ட சந்திராபீடனை அந்த வித்யா மந்திரத்திலேருந்து அழிஷண்ட் வரத்துக்கோசரம் இவர் வந்து தாராபீடனான ராஜாவான தாராபீடன் ஆட்களை அனுப்புறா அனுப்புகிறார் ஏவம் கிரமேண சமாரூட யௌவன ஆரம்பம் இந்த மாதிரி பூர்வோக்த பிரகாரேண இந்த கிரமேண ஆரூட யௌவன ஆரம்பம் அதாவது பால்யாவஸ்தையிலேருந்து அந்த படித்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அடையப்பட்ட அந்த யௌவனாவஸ்தா அதனுடைய ஆரம்ப டைமு சமாரூட யௌவன ஆரம்பம் பரிசமாப்த சமக்ர கலா விஜானம் பலவிதமான கலைகளை பரிசமாப்தம் சர்வதக பிராப்த சமாப்தி அதாவது பலவிதமான நிறிய கீதம் யுத்தாதி கலாநாம் எல்லாத்தினுடைய ஞானமும் அடையப்பெற்று அதீத அசேஷ வித்தியாம்ச பலவிதமான வித்தைகளை வித்தைகளை வித்தை அப்படிங்கன்னா சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுநோட்டு அவகமிய தெரிந்து கொண்டு விட்டு அனுமோதிதம் ஆச்சாரியை சந்திராபீடம் ஆனேதும் ஓகே ஸோ ஆச்சாரியை அனுமோதிதம் அந்த அங்கே இருக்கிற அந்த டீச்சர்ஸ் அவளால் அனுமோதித்தம் ரொம்ப வந்து புகழப்பட்ட அந்த அப்படிப்பட்ட அந்த சந்திராபீடனை ஆனையத்தும் அழைத்து கொண்டு வருவதற்காக ராஜாவான தாராபீடன் பல அதிகிருத்தம் அதாவது சேனையினுடைய நாயகன் அந்த சேனா அர்த்தம் அவனை அவர் யார் அவர் பேர் அப்படின்னா பலாக கன்னு பேர் அந்த பலாகக நாமானம் ஆகூய அந்த பலாககன் என்று பெயருள்ள அந்த சேனாபதியை கூப்பிட்டு விட்டு பல பதாதி பரிவிரம் ஆதி பிரசஸ்தே அகனி பிராகிணோது பலவிதமான துரகங்கிறது குதிரை துரக பலம் அப்புறம் பதாதிங்கிறது கால்படை இவாளால் பரிவிருத்தம் சூழப்பட்ட அதிப்பிரசஸ்தே அகனி ரொம்ப ஒரு நல்ல ஒரு உச்சிதமான ஒரு நாட்கள் நல்ல ஒரு சுபமான ஒரு நாளில் ஒரு தினத்தில் பிராகினோத்து அவனை அந்த யாரை அந்த பலாககம்னு பெயருள்ள அந்த சேனாபதியை அனுப்பித்து வைத்தார் இங்கே வந்து பிராகினோத் அப்படிங்கிறது ஹீங்கிறது தாத்து ஹீ டு கோ அஹினோத்து அப்படிங்கிறது உங்களுக்கு லங்கு அகாரம் அஹினோத்துன்னு நகாரம் வரும்

என்ன அப்படின்னா சஹகத்வா சஹங்கிறது அந்த பலாகக்கன்னு உள்ள அந்த சேனாபதியானவர் அங்க வந்து வித்யாகிரகம் கத்துவா வித்யாகிரகத்துக்கு போய்விட்டு அப்படின்னா துவார துவாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த துவாரபாலகை அவர்களினால் சமாவேதிதக இந்த மாதிரி இவா வந்திருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டு அவ மூலமா அந்த விஷயத்தை அவனுக்கு தெரிவிச்சு பிரவிஷ்ய அங்கு உள்ளே சென்று க்ஷிதிதல அவலம்பித சூடாமணினா சிரசா பிரணம்ய த அவன் தலையில் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த சூடாமணி அந்த அது வந்து பூமியில் படுற அளவுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கான் க்ஷிதி பூமி அவலம்பிதம் அதில் நிகிதம் ஆசிரித்தமாக இருக்கின்ற சூடாமணி அவன் தலையில் அணிந்து கொண்டிருக்கிற அந்த பூஷணம் அதனால் சிரசா பிரணம்ய தலையெல்லாம் நமஸ்காரம் பண்ணான் அப்படின்னா தலை வணங்கி நமஸ்காரம் செய்து கொண்டு செய்து விட்டு ஸ்வபூமி சமுச்சிதே ரா சமீப இவ சவினயம் ஆசனே ராஜபுத்திர அனுமத நெசீதத்து சோ வந்து ஸ்வபூமி சமுச்சிதே சுவஸ்ய பூமோ எது சமுச்சித்தம் அதாவது தனக்கு யோக்கியதையான என்ன ஒரு ஸ்தானமோ ராஜா வந்து தன்னை அமிச்சிருக்கார் அப்படிங்கிறதுனால நேர போய் அவன் ராஜபுத்திரன் பக்கத்துல உட்காரல அங்க இருக்கிற ஆச்சாரியர்களோட இடத்துலையும் அவன் உட்காந்துக்கல தனக்கு வந்து என்ன ஒரு உச்சித ஸ்தானமோ அந்த ஸ்தானத்துல ஸ்வபூமி சமுச்சிதே ராஜசமீப இவ சவினயம் ஆசனே ரொம்ப ஒரு வினயத்தோட ஆசனத்துல ராஜபுத்திர அனுமதா நெசீதது அந்த ராஜபுத்திரனினால் அனும அனுமதி வழங்கப்பட்ட அவன் ஒரு வினயத்தோட நி நெசீதது உட்கார்ந்தான் சரியா

அஜிக்ன உங்களுக்கு லங்கு அதோட விங்கிற உப்பசார்க்கும் சேர்ந்துருக்கு சரியா குமார மகாராஜகா சமாத்யாபயதி மகாராஜா சொல்லுகிறார் நக மனோரதாக பூர்ணாகா என்னுடைய மனோரதங்கள் எல்லாம் பூர்த்தியாகிவிட்டன அதிதானி அதீத்தானாஸ்திராணி பலவிதமான சாஸ்திரங்கள் உன்னால் கற்றுக்கொள்ளப்பட்டன சிக்தி சிகிஷிதா சகலா கலா பலவிதமான கலைகள் கற்றுக்கொள்ளப்பட்டன கத சர்வாசு ஆயுத வித்யாசு பராம் பிரதிஷ்டாம் சர்வாசு பலவிதமான ஆயுத வித்யாசு தனுர் தனுஸ் முதலிய ஆயுத விஷயங்களில் பராம் பிரதிஷ்டாம் பிரதிஷ்ட அதாவது நல்ல ஒரு உத்கிருஷ்டமான ஒரு கிளிப்தி ஒரு மகத்துவம் ஒரு ஒரு கெப்பாசிட்டி ஒரு ஸ்கில் உனக்கு வந்து கடைச்சுடுத்து அனுமதோ அசி நிர்கமாய வித்யா கிரகாத்து சர்வாச்சாரியைகி சர்வாச்சாரியைஹி பல ஆச்சார் அங்கே இருக்கிற உன்னுடைய பல டீச்சர்ஸ் அவளால் அனுமதிக்கப்பட்டு நீ வந்து வித்யாகமாத்து வித்யா கிரகாத்து நிர்கமாய அனுமதோ அசி இந்த வித்யா வித்யாகிரகத்திலேந்து இந்த வித்யா மர் மந்திரத்திலேருந்து வெளிவருவதற்கு உனக்கு அனுமதியானது கொடுக்கப்பட்டது அந்த ஆச்சாரியர்களால் மேலே பிடிங்கோ

அப்படின்னு சொல்கிறார் எப்படிப்பட்ட உன்னை பார்க்கட்டும் அப்படின்னா உபகிரி உபகிரகீத சிக்ஷம் நன்றாக அடையப்பட்ட ஒரு சிக்ஷா சிக்ஷனம் துவாம் உன்னை ஜனக பசியத்து அதுக்கப்புறம் வேற எப்படி இருக்காம அப்படின்னா கந்த கஜ குமாரகம் இவ வாரி விநிர்கதம் வாரி விநிர்கதம் கஜகஜ கஜக கந்த கஜ குமாரகம் இவ வாரி விநிர்கதம் அப்படின்னா வாரிங்கிறது இன் ஜென்ரல் ஜலம் இந்த இடத்துல வாரிங்கிறது கஜபந்த ஸ்தானம் எந்த இடத்துல வந்து கஜத்தை வந்து கட்டி வச்சிருப்பாளோ அந்த இடம் ஸோ அந்த மாதிரி அந்த கஜத்தை கட்டி அந்த கஜ கஜம்னா பெரிய கஜம் இல்லை கஜத்தினுடைய ஒரு குமாரம் அதை வந்து அதை எப்படி தான் கட்டி இருக்கிற ஸ்தானத்துலேருந்து வெளிவருமோ போல நீ வந்து ஒரு ராஜகுமாரன் இந்த வித்யா மந்திரத்திலேருந்து வெளில வர சரியா வாரி வினிர்கதம் வாரிங்கிறது அந்த கஜபந்தனம் அதிலிருந்து வினிர்கதம் வெளியில் வந்த கந்த கஜ இவ கந்த ஹஸ்தி ஷாவகம் சின்ன ஒரு யானையினுடைய குழந்தை அதுபோல நீ வந்து நீ வந்து வெளியில் வரப்போகிற ஒன்றை வந்து துவாம் ஜனக பசியத்து மேலும் என்ன எப்படிப்பட்ட நீ அப்படின்னா அவகத சகல கலா கலாபம் பலவிதமான சகல அவகதம்னா அறியப்பட்ட சகல பலவிதமான கலா கலாபம் கலாபம்ங்கிறது சமூகம் பலவிதமான கலைகளினுடைய ஒரு விஷயம் பல விஷயங்களை அறியப்பட்ட உன்னை அந்த ஜனங்கள் பார்க்கட்டும் அதுக்கப்புறம் பௌர்ணமாசி சசினம் இவ நவ உத்கதம் நவோத்கதம் பௌர்ணமாசி சசினம் இவ பௌர்ணமூ பூர்ணிமா அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வெளிவந்த அந்த புதிய இது போல நிலவு போல நல்லா ஃபுல் மூன் போல நீ ஒன்ன வந்து அந்த ஜனங்கள் பார்க்கட்டும் சரியா மேலே உத்கண்டிதானி లోకలోచనాని ఆ లోకలోచనాని దర్శనోత్కంటితాని లోకలోచనాని సపలతాన్ అతి விரஜந்து ஸோ வந்து என்ன அப்படின்னா அதிச்சிரேன ரொம்ப ஒரு தீர்கேண காலேன எது தர்ஷனம் ஒன்றை பார்க்கணுங்கிற இதனால் ரொம்ப தஸ்மின் தர்ஷனே உத்கண்டிதானி அதில் ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு இருக்கின்ற லோகலோச்சனானி இந்த ஜனங்களனுடைய நேத்திரங்கள் கண்கள் சபலதாம் விரஜந்தூ ஜனங்களனுடைய கண்கள் சபலதாம் அந்த அந்த பலனை அடையட்டும் எப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னா பலகாலமாக உன்னை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் உற்சாகத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஜனானாம் வார்த்தம் லோகானாம் லோச்சனானி அந்த கண்கள் சரியா அப்புறம் உங்களுக்கு கந்த கஜ குமாரகம் இவங்கிற இடத்துல உபமாலங்காரம் சரியா ம் அப்புறம்

अम अत्र भवतः दशमः संवत्सरः विद्यागृहम् வத்சராக நீ வந்து இந்த இதுக்கு வந்து நீ வந்து இப்போ வந்து பத்து பத்து வருஷம் ஆச்சு இந்த வித்யாகிரகத்துக்கு வந்து அயம் அத்த பவத்த தசம சம்வத்சராக கிரகம் அதிவசதாக இந்த கிரகத்தில் நீ வசிப்பது அப்படிங்கிறது பத்து வருஷம் ஆயிடுத்து இங்கே வசிச்சுன்னு அர்த்தம் வித்யாகிருகே அதிவசத்தின்னு வரணும் அங்க வந்து உங்களுக்கு உபான்ற சூத்திரத்தினால உங்களுக்கு வந்து தாத்துக்குற உபசரகம்லாம் வந்து சப்தமி அர்த்தத்துல உங்களுக்கு வந்து திவித்தியா வந்துடும் ஸோ தான் வித்யா கிரகம் அதிவசத்தக சரியா இங்க வந்து பத்து வருஷம் ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிறோம் அப்புறம் நீ வந்து எப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்த அப்படின்னா ஆறு வயசுல அனுப்பப்பட்டா சரியா ஷஷ்டம் ஷஷ்டம் வருஷம் அனுபவன்னு பிரவிஷ்டோ அசி ஆறாவது வயசுல நீ இருக்கும்பொழுது இந்த மந்திர இந்த வித்யா மந்திரத்துக்கு யுவர் சென்ட் டு திஸ் பிளேஸ் சரியா அப்புறம் ஏவம் ஏவம் நீ இப்ப ஆறு வயசுல அமிச்சோம் இப்போ வந்து பத்து வருஷம் இங்கே இருந்துருக்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு சம் பிண்டி தேன அப்படின்னா இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஆட் பண்ணோன்னால் சேர்த்தோன்னா எவ்வளோ ஆகும்னா படி பதினாறு வருஷம் ஆயிடுது இப்போ அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்புறம் தது அக்ஜிய பிரகிருத்தி நிற்கத்திய தர்ஷன உற்சுகாவியம் தத்வா தர்ஷனம் அகிலம்

வருஷம் வந்து வந்து நீ ஆறு வயசுல பத்து வருஷம் இருந்துருக்கேன் உன் வயசு வந்து இப்போ பதினாறு ஆயிடுத்து சார் தத்திய பிரபுத்தி இன்றிலிருந்து தொடங்கி நி ஆஹ் நிர்கத்தியா சாரி இங்கிருந்து கிளம்பி தர்ஷன உ தர்சன உச்சு தர்ஷனம் சி தர்ஷன அகில உன்னை பார்க்கணும்னு ஆசையோட இருக்கின்ற எல்லா அம்மாக்களுக்கும் தர்ஷனம் தத்வா உன்னுடைய தர்ஷனத்தை கொடுத்து விட்டு குரு அபிவாத்திய குருக்களைக்கு குருக்களுக்கு நமஸ்காரத்தை செய்து விட்டு ஆப்காத்தா நியத்திரணாக ஏன்னா இந்த பத்து வருஷம் வந்து நீ ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு இருந்த ஏன்னா அதுக்கு அந்த 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 அவன் தங்கின அந்த வித்யா மந்திரம் எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம் அதுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் ஒரு இடத்துல தான் குதிரையும் பல்லக்கும் இருக்கும் அவன் அங்கேயிருந்து எங்கேயும் வெளியே போகிறதுக்கு சான்ஸே இல்லை அத்தனை வித்தியையும் கற்றுன்ட்ருப்பான் பத்து வருஷத்தில் அவ்வளோ ஒரு டிசிப்ளினா அதனால் இனிமே அபகத்தை நியந்திரினகா இனிமே உனக்கு வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லை கட்டுப்பாடு இல்லைன்னா அதாவது எப்படி வேணா போனாங்கிற அர்த்தம் இல்லை அந்த வித்யா மந்திரத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உனக்கு இனிமேல் கிடையாது அதனால யதா சுகம் அனுபவ ராஜ்ய சுகா நீ ராஜ் ராஜ்ய சுகானி எதா சுகம் அனுபவ இந்த ராஜ்யத்தினுடைய சுகத்தை அனுபவி நவ லலிதானி லலிதானிச்ச ராஜ்ய சுகானி நவ லலிதானி லலிதானிச்ச யதா சுகம் அனுபவ ஸோ எல்லாத்தையும் இந்த சுதந்திரத்தையோட என்ன அப்படின்னா ராஜ்ய சுகம் அப்புறம் இப்போதான் நான் உனக்கு அந்த யௌவன அவஸ்தையில் வந்திருக்க அந்த நவ யௌவனம் அதனுடைய போகம் விலாசம் அதுக்கு வந்து யதா ருச்சி யதா சுகம்னா ஆஸ் யூ இன்ட்ரெஸ்ட் ஆஸ் இன்ட்ரெஸ்ட் உனக்கு எப்படி ஆசையோ அது மாதிரி நீ அதை எல்லாத்தையும் அனுபவி அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் ராஜலோகம் அந்த பிராமணர்களுக்கு பூஜையை செய் பிரஜாகா பரிபாலய பிரஜைகளை காப்பாற்று பந்து வர்க்கம் ஆனந்தைய உன்னுடைய பந்து வர்க்கா உன்னோட ஆத்மியா அவ எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடு அப்படின்னு சொல்றார் மேல மகாராஜேன துவாரி இப்ப வந்து அடுத்தது என்ன வருது அப்படின்னா ஒரு குதிரைய வந்து இப்ப இவர் இவர்கிட்ட தாராபீடன் அந்த ராஜா அயம் ச இந்த இந்திராயுதநாமா துரங்கமாக இந்திராயுதன் என்று பெயருள்ள இந்த குதிரையானது மகாராஜேன பிரேசிதா அந்த மகாராஜாவான உன்னோட அப்பாவான தாராபீடனால் அனுப்பப்பட்டது அது என்ன பண்றது துவாரி திஷ்டதி அந்த அந்த துரங்கம்கிறது வாசல்ல நிக்கிறது அது எப்படிப்பட்ட துரங்கமம் அதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா திரிபுவன ஏகரத்னம் அனில கருட சம ஜவ இந்திராயுத நாமா துரங்கமாக திரிபுவன ஏகரத்னம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்டு இந்த மூன்று உலகத்திலும் இந்த இந்திராயுதன்னு குதிரையை பார்க்க முடியாது அந்த மாதிரி திரிபுவன ஏகரத் இந்த மூன்று உலகத்திலயும் எக்ஸ்க்ளூசிவா யூனிக்காக இருக்கிற ஒன்று அது அதுக்கப்புறம் மேலே எப்படி இருக்கு அது அப்படின்னா அனில கருட சம ஜவம் அதுக்கு வந்து என்னன்னா அனிலம்னா காத்து அனிலத்து அனிலத்துக்கும் மற்றும் கருடன் அது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு வேகம் இருக்குமோ அந்த வாயு அந்த காற்றுக்கும் கருடனுக்கும் சமமான ஒரு ஜவம் அப்படின்னா வேகம் வேகத்தோடு இருக்கின்ற இந்திராயுதனாமா இந்திராயுதன்னு பெயருள்ள இந்த துரங்கமக மகாராஜேன பிரேசிதா இந்த குதிரையானது ராஜாவான தாராபீடனால் அனுப்பப்பட்டது அது என்ன பண்றது துவாரி திஷ்டதி அது வாசலில் உனகோசரம் காத்துட்டு இருக்கு சரியா அப்புறம்

ஆ மேலும் என்ன மேலும் இந்த இந்திராயுதம்னு பெயர் உள்ள இந்த குதிரை மேலே எப்படி இருக்கு அப்படின்னா ஏசகலு ஏசகலுங்கிறது இந்திராயுத இந்த குதிரையோ தேவசிய தேவரான தாராபீடரனுடைய என்ன அப்படின்னா பாரசீக அதிபதினா பாரசீக ராஜாவினால் பிரகிதா அனுப்பப்பட்டது என்ன பிரகிதா இது சந்திஷ்ய பிரகிதா இவ்வாறு ஒரு செய்தியோடு அனுப்பப்பட்டது என்னது செய்தி அப்படின்னா ஜலநிதி ஜலாது உத்திதம் அயோனிஜம் இதம் அஸ்வரத்னம் மயா ஆசாதிதம் மகாராஜ அதிரோகண யோக்கியம் மகாராஜ அதிரோகண யோகியம் ராஜாவான தாராபீடன் போல ஒரு ராஜாவால் ஏறி உட்காரத்துக்கு யோக்கியதை உள்ள ஒரு குதிரை மேலும் அந்த குதிரை எப்படி இருக்கு அப்படின்னா ஜலநிதி ஜலாத்து ஜலநிதிங்கிறது சாகரம் அந்த சாகரத்தினுடைய ஜலாத்து ஜலத்திலிருந்து உத்தித்தம் எழுப்பப்பட்டு அயோனிஜம் அயோனிஜம்ங்கிறது அது ஏதோ ஒரு ஒரு பூம்ஸ்திரீ சம்பா சம்பந்தாத்து அனுப்பண்ணம் அப்படின்னா ஸ்வயம்பூ மாதிரி அது அப்படி இருக்கின்ற ஒரு அஸ்வரத்னம் ஆசாதிதம் இந்த ராஜாக்கு வந்து என்னால் அனுப்பப்பட்டது என்ன எதுக்கு அப்படின்னா இது வந்து எப்படி மேலே இந்த குதிரை எப்படி இருக்கு? அப்படின்னா திரு திருபுவன ஆச்சரியம் இது கிருத்வா இது மூன்று உலகத்திலும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரிய ஜனகம் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தோடு இருக்கின்ற இந்த இந்திராயுதம் என்று பெயருள்ள இந்த குதிரையை பாரசீக ராஜாவினால் தாராபீடனுக்கு அனுப்பப்பட்டது ஏன் அனுப்பப்பட்டது அப்படின்னா இது வந்து இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் யூனிக் குதிரை ஏன் அப்படின்னா ஜலநிதி ஜலாத்து உத்திதம் சாகரத்தினுடைய ஜலத்திலிருந்து மேல் கிளம்பிய ஒரு உச்சை சிரவஸ் மாதிரின்னு அந்த மாதிரி ஒரு குதிரை அயோனிஜம் அது ஸ்வயம்புவாக வந்தது ஒரு ஒரு ஆம்பளை குதிரைக்கும் பொம்பளை குதிரைக்கும் பிறந்த ஹார்ஸ் இல்லை அப்படியே ஸ்வயம்புவா உற்பத்தியான ஒரு அஸ்வரத்னம் அது அது மேலும் இந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினால் மகாராஜ அதிரோகண யோக்கியம் மகாராஜாவான தாராபீடன் ஏறி உட்கார்றதுக்கு உச்சிதமான ஒரு குதிரை இது சந்திஷிய இவ்வாறு ஒரு சந்தேஷத்தோடு அனுப்பப்பட்டது அப்படிங்கறத முன்ன வந்து ஹீ பாத்தோமே பிராகினோ சொன்னேனே அதே மாதிரி ஹீ தாத்துவு இங்க வந்து யுத்தத்துல இருக்கு சரியா நிவேதித்தம் லட்சணி

அவ வந்து எல்லாரும் என்ன அப்படின்னா அவ எல்லாரும் இந்த குதிரைய பார்த்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா இது வந்து யானி உச்சை ஸ்ரவசக லக்ஷணானி ஸ்ரூயந்தே தைகி அயம் உபேதக நம்ம எந்தெந்த லக்ஷணங்கள் வந்து உச்சை ஸ்ரவச பத்தி கேட்கறோமோ அது எல்லா லக்ஷணமும் இந்த அஸ்வத்துக்கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஏவம் வித பூத பாவீவா துரங்கமாக இது பாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு குதிரை இருந்ததும் இல்லை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு குதிரை இருக்க போடுறதும் இல்லைனா ஏவம் வித இவ்வாறாக பூத்தக முன்னாடி பாவி பின்னாடி வா துரங்கமாக ந பவதி அதனால தயம் ததயம் ஐயம் அனுகிரகியதாம் அதிரோகனேன சோ இதனால இது மேலே ஏறி நீ சவாரி பண்ணி இதுக்கு வந்து அனுகிரகம் செய்ய அப்படின்னு சொன்னாலாம் அந்த லக்ஷணம் தெரிஞ்சவாலாம் சரியா அப்புறம்

இந்த மாதிரி வந்து இந்திராயுதன் ஒரு குதிரை அமைச்சிருக்கார் என்னோட என்னென்ன எதுக்கோசரம் ஒன்னு ஆய்ச்சின் ஒருத்தக்கோசரம் அமிச்சார் வேற யார் யார் அமிச்சிருக்காரு அப்படின்னா இதம்ச்ச மூர்தாபிஷேக்த பார்த்திவகுல பிரசூதானாம் எல்லாரும் யாராருக்கெல்லாம் அந்த பட்டாபிஷேகம் ஆச்சோ அந்த பிறந்த புறந்தவர்களுடைய அதுக்கப்புறம் வினய உபபன்னானாம் ரொம்ப வினயத்தோட குணத்தோட இருக்கின்ற வினயகுண சம்பன்னானாம் அதுக்கப்புறம் ஷூரானாம் ரொம்ப ஒரு சூரர்கள் பலவந்தாலா இருக்காவா அப்புறம் அபிரூபானாம் நல்ல ஒரு சுந்தரமான ஒரு ஆக்கிருதி அப்புறம் சில்பம் முதலிய கலைகளை அறிந்தவர்களும் குலக்கிரம ஆகத்தானாம் நல்ல ஒரு குலத்திலேந்து குல ஒரு பாரம்பரியமா வந்தவா அப்படி இருக்கின்ற ராஜபுத்திரானாம் இதெல்லாம் அந்த ராஜபுத்திரர்களுக்கு அப்ஜெக்டிவ் அந்த ராஜபுத்திராணாம் சகசிரம் பரிசார் பரிசார்த்தம் ஆயிரம் பேர் வெயிட் பண்ணிட்டு எதுக்கோசரம் அப்படின்னா பரிசார்த்தம் உன்னக்கு சேவை பண்ணணுங்கிற சொர்க்கத்துக்கோசரம் இந்த மாதிரி நல்ல சத்குலத்தில் பிறந்த நல்ல வினயத்தோடு இருக்கின்ற சூரர்கள் அழகாகவும் இருக்கா கலையோடு இருக்கின்ற நல்ல குலக்கிரமத்தில் வந்த ராஜபுத்திரர்களுடைய ஆயிரம் பேர் உன்னை சேவை பண்ணுறதுக்கோசரம் துரங்கம் ஆரூடம் அனுப்பிரேஷித்தம் அவள் எல்லாரும் வந்து அனுப்பிரேஷிதம் சாரி பரிசாரார்த்தம் அனுப்பிரேஷித்தம் உன்னை சேவை பண்ணணுங்கிறதுக்கோசரம் அனுப்பப்பட்டவர்களாக இருந்து கொண்டு துரங்கம் ஆரூடம் குதிரை மேல் உட்கார்ந்து கொண்டு துவாரி பிரணாமலாலசம் பிரதிபாலயதி துவாரி பிரதிபாலயதி துவாரத்தில் உனக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா எதுக்கோசரம் அப்படின்னா பிரணாமலாலசம் உன்னை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையினால் இந்த ராஜா ராஜபுத்திரர்கள் எல்லாரும் ద్వారத்தல வெயிட் பண்ணிட்டு இருக்கா சரியா இருக்கா அதுப்புறம் इति

ஸ்பீச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சந்திராபீட சந்திராபீடனானவர் பிது ஆக்யாம் சிரசீ கிருத்தா கிருத்வா அப்பாவினுடைய ஆணையை தலைமேல் ஏற்றுக்கொண்டு நவஜலதர துவான கம்பீரையா புதுசாக நவஜலதரம் அப்படிங்கிறது அந்த மேகத்தினுடைய பொழிவு அந்த சாரி அந்த ஜலதரம் மேகங்கள் அதனுடைய துவானம் சப்தம் போல ஒரு கம்பீரையா கிரையா ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு குரல்னால பிரவேசியதாம் இந்திராயுதா இது அனுப்புங்கள் அந்த இந்திராயுத்கிற ஒரு குதிரைய அப்படின்னு சொல்லிட்டு நிர்ஜமி நிர்ஜிக நிர்ஜிகமிஷு ஆதிதேஷ அங்கேருந்து கந்தும் மிச்சுஹூ ஆதிதேஷ அவர் வந்து ஆர்டரை கொட்டார் அப்படின்னு வித்யா மந்திராது ராஜதானிம் பிரதி இயாசுகு சரியா சன்னு அஸ்வம் இந்திராயுதம் ஆனேதும் ஆக்ஞாபயமாச இவ அஸ்வனான இந்திராயுதனை அனுப்புன்னு சொன்னார் இதுக்கப்புறம் இந்திராயுதனுடைய வர்ணம்